நண்பர்களுக்கு வணக்கம் வீட்டு தோட்டம்னு பேசும்போது எல்லாருக்குமே ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னு இடம்லாம் வீட்டு தோட்டத்துக்கு இருக்காது வீட்டை சுற்றி ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் அளவில் கொஞ்சம் இடம் இருக்கும் அதில் நமக்கு தேவையானதை விளைவிக்கிறதுக்கு ஒரு தோட்டம் அமைக்கலான்னு நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் அப்படி கொஞ்சம் இடத்துல ஒரு தோட்டம் எப்படி அமைக்கலாம் பாத்திகள் எப்படி ரெடி பண்ணலாம் கொஞ்சம் இடத்துல என்ன மாதிரியான பந்தல் அமைப்பு அமைக்கலாம் ஒரு சென்ட் இடத்துல ஒரு தோட்டத்தை எப்படி திட்டமிடலான்னு விரிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஒரு சென்ட் தோட்டத்துக்கு என்னோடய கனவு தோட்டம் கடைசியில் ஒரு சென்ட் இடத்த ரெடி பண்ணேன் இருபத்தோரு அடிக்கு இருபத்தோரு அடிங்கிற அளவில் ஒரு இடத்த ரெடி பண்ணேன் இது நானூற்றி சதுர அடி வரும் ஒரு சென்ட்டுங்கிறது நானூற்றி முப்பத்தஞ்சு அடி இருபத்தொன்றுக்கு இருபத்தொன்றுன்னு எடுத்தோன்னா ஒரு ஆறு சதுர அடி கூட வரும் அவ்வளோதான் பெருசாக வித்தியாசம் வராது இந்த சீசனுக்கு மொத்த தோட்டத்தையும் ரெடி பண்ணும்போது ரோட்டவேட்டர் போட்டு ஓட்டியிருந்தேன் அதனால நேரம் ரெடியாக இருந்தது நம்ம ஒரு இடத்த சின்னதாக ஒரு தோட்டம் வைக்க ரெடி பண்ணும்போது மண்ணை நல்லா கொத்தி கிளறி நல்லா மக்கிய சாணம் போட்டு ரெடி பண்ணால் போதும் மற்றபடி ரொம்பலாம் அந்த உரம் போடணும் இந்த முறையில் தான் பார்த்து எடுக்கணும்லாம் யோசிக்க வேண்டிய தேவையில்லை நான் என்னோடய ப்ரஷ் கட்டர் மிஷினில் ஜே பிளேட் மாட்டி நல்லா ஒரு முறை கிளறி விட்டேன் முதல் முறையாக ஒரு இடத்துல தோட்டம் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா எந்த அளவுக்கு ஆழமாக கொத்தி கிளறி விட முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு மம்பட்டி வச்சு கொத்தி விடுங்கள் ஒரு முக்கால் அடி ஆழமாவது கிளறி விட முடியுமான்னு பாருங்கள் அப்புறம் மேலே தொழு உரம் கொஞ்சம் போட்டு விட்டால் செடி வைக்கிறதுக்கு பாத்தி ரெடி ஆயிரும் நல்ல மக்கிய சாணம்தான் தொழு உரம் ஒரு நாலில் இருந்து ஆறு மாதம் மாட்டம் ஆன பழைய மக்கிய சாணமாக இருந்தால் நல்லது அப்படியே கிடச்சதுன்னா கொஞ்சம் காஞ்ச இளசரங்களையும் கலந்துக்கிடலாம் மற்றபடி பாத்திகள் ரெடி பண்ண மண்ணில் வேறு எதுவும் கலக்க தேவையில்லை ஒரு சென்ட் இடத்துல எத்தனை பாத்திகள் ரெடி பண்ணலாம் இடம் வீணாகாமல் எப்படி பந்தல் அமைக்கலாம்னு பார்க்கலாம் பாத்திகள் ரெடி பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதோடய அகலம் ரெண்டு அடியிலிருந்து மூணு அடி அகலம் இருந்தால் நல்லது அப்போ தான் செடிகள் ரெண்டு பக்கத்தில் தான் எட்டுற மாதிரி இருக்கும் அறுவடை பண்ணுறதுக்கு மற்ற பராமரிப்புகளுக்கு வசதியாக இருக்கும் அதிகபட்சமாக ஒரு நாலு அடி வைக்கலாம் அப்படி நாலு அடி வைக்கும்போது பாத்தியோடய ரெண்டு பக்கமும் நடக்கிறதுக்கு பாதை இருக்கணும் அப்போ தான் நம்ம பாத்திக்குள்ளே இறங்காமல் செடிகளை பராமரிக்க முடியும் ரெண்டாவது பாத்திகளுக்கு இடையிலான இடைவெளி இங்கே தான் நமக்கு இடத்த ரொம்ப மிச்சம் பண்ணலாம் நடக்க இவ்வளோ இடம் விடணுமான்னு தோணும் மொத்தமாக ஒரு சென்ட்லேயும் செடிகளை வச்சா நமக்கு சந்தோஷம்தான் ஆனால் களை எடுக்கணும் மற்ற பராமரிப்புகள் செய்யணும் அறுவடை செய்யணும் இதெல்லாம் நம்ம பறந்து போய் பண்ண முடியாது நடந்து தான் பண்ணணும் நடக்க நிறைய இடம் இருந்தால் தான் சரியான பராமரிப்பு செய்ய முடியும் அதனால் ஒவ்வொரு பாத்தியும் இடையில் ஒன்றையிலேருந்து ரெண்டு அடி இடைவெளி இருந்தால் நல்லது ஒரு அடிங்கிறது ரொம்பவே குறைவு செடிகள் வளர்ந்ததும் நடக்கவே இடம் இல்லாத மாதிரி ஆயிரும் நான் ஒவ்வொரு பாத்திகளுக்கும் இடையில் ஒன்றரை அடி இடைவெளி விடுற மாதிரி திட்டமிட்டேன் அதே மாதிரி கொடிகளுக்கான பந்தல் அமைப்பு இது மாதிரி வழக்கமான முறையில் அமைச்சோன்னா நிறைய இடம் தேவைப்படும் அதனால் கொட்டார பந்தல் முறையிலேயே பந்தல் அமைக்க திட்டமிட்டேன் அதுக்காக மூங்கில் கம்புகள் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் இது மாதிரியான மூங்கில் கம்புகள் ஒன்று ஒன்று ஒரு நூறுரூபா அளவில் வருது மூங்கில் கிடைக்கலனா சவுக்கு இல்லைனா தைல மர கம்புகளை நம்ம பயன்படுத்தலாம் மொத்தம் இருக்க இருபத்தோரு அடி அகலத்தில் ஒன்று ஒன்றும் பத்து அடி அகலம் இருக்கிற மாதிரி ரெண்டு பந்தல் அமைப்பு இதுக்கு இருக்கிற இடத்துலருந்து ஒரு நாலு அடிக்கு இருபது அடி இடம் போயிடும் கொடிகள் படற இந்த பந்தலை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று நான் ஏற்கனவே கொட்டார பந்தலில் செஞ்ச மாதிரி கட்டு கம்பி வச்சு நீலவாக்கில் கட்டி பிறகு மேலே இருந்து வளம் மாதிரி பிபி ரோப்பு வச்சு பின்னி கொண்டு வரலாம் இதுக்கு கொஞ்சம் செலவும் ஆகும் வேலையும் அதிகம் இன்னொரு வழி இது மாதிரி க்ரீப்பர் நட்டுன்னு கிடைக்கிது இது மூணு மீட்டருக்கு ஒன்றரை மீட்ரு அஞ்சு மீட்டருக்கு ஒன்றரை மீட்டருங்கிற அளவில் வருது வெலை மூணு மீட்டர் நட்டு இரநூத்தம்பது ரூபா அஞ்சு மீட்டர் நட்டு முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாங்கிற ரேஞ்சில் இருக்குது இதில் மூணு மீட்டருங்கிறது கிட்டத்தட்ட அடி அகலம் வரும் நமக்கு உயரமும் பத்து அடி வேணும் அதனால் இதே மாதிரி ரெண்டு வில ஒரு பத்துக்கு பத்து பந்தல் அமைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் ரெண்டு பந்தலுங்கும் போது நமக்கு நாலு வில தேவைப்படும் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆகும் வேகமாக வேலை முடிஞ்சிடும் கொழிகள் நல்லா நல்லாயிருக்கும் இந்த க்ரீப்பர் நெட்டு குறைஞ்சது ஒரு நாலஞ்சு வருஷம் லைஃப் வரும் ஸ்டெபிலைஸ் பண்ணி தான் வருது அதனால் வெயிலில் கிடந்தாலும் இத்து போகாது என்னோடய தோட்டத்தில் அமைச்சிருக்க நெட்டு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு முழுக்க வெயிலில் தான் கிடக்குது இன்றைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வாங்கும்போது யூஇ ஸ்டப்ளைஸ் தானா தரமானது தானான்னு பார்த்து வாங்கணும் இந்த ரெண்டு பந்தலுக்கும் இடையில் ஒரு ரெண்டு அடி வழி இருக்கிற மாதிரி ஒம்போது அடி அகலத்தில் பந்தல் அமைச்சுக்கிட்டோன்னா தோட்டத்துக்குள்ள போகிறதுக்கு இதை வழியாக மாற்றிக்கிடலாம் சரியாக பத்து அடி அகலத்தில் தான் பந்தல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த ஒரு சென்ட் தோட்டத்தில் இந்த இருபத்தோரு அடிக்கு பாத்திகள் எப்படி திட்டமிட்டேங்கிற லே அவுட் இது தான் கொட்டார பந்தலுக்கு ஒரு நாலு அடி கூடுதலாக நடக்க ஒரு அடின்னு விட்டோன்னா நமக்கு பதினாறு அடி மிச்சம் இருக்கும் இருபத்தொன்னுக்கு பதினாறு தான் பாத்திகள் ரெடி பண்ண நமக்கு இருக்கிற இடம் இல்லை பாத்திகளுக்கு இடையில் ஒன்றரை அடி இடைவெளி விட்டு அஞ்சு பாத்திகள் ரெடி பண்ணலாம் இல்லை நான் நடுவில் உள்ள பாத்தியை நாலடிக்குன்னு திட்டமிட்டதுனால ஓரங்களில் உள்ள பாத்திகளை ரெண்டரை அடி அகலம்னு அமைச்சேன் இந்த நாலடி பாத்தி தக்காளி வெண்டை மாதிரி அதிகமாக தேவைப்படுற செடிகளுக்குன்னு திட்டமிட்டேன் நீங்கள் எல்லாமே மூணு அடி அகலத்தில் அஞ்சு பாத்திகள் கூட திட்டமிட்டுக்கிடலாம் எல்லாமே ஒரே அகலத்தில் இது மாதிரி லே அவுட் வரும் பாத்திகளை மேட்டுப்பாத்தி மாதிரி செய்யணுன்னு தேவையில்லை அப்படி செய்யணுன்னா நிறைய இடம் வீணாகும் மண்ணும் அதிகமாக தேவைப்படும் இது மாதிரி ஓரங்களில் செங்கல் வச்சு பாத்தி ரெடி பண்ணலாம் பார்க்குறக்கு ஒரு அமைப்பாக இருக்கும் தவிர செங்கல் வச்சு அமைக்கும்போது நமக்கு ஒன்றரை அடி விட்டாலும் நடக்க நிறைய இடம் இருந்த மாதிரி தெரியும் செங்கல் விற்கிற வேலையில் இவ்வளோலாம் செலவு பண்ண முடியாதுனா இது மாதிரி மண்ணை ஓரங்கள் அணைச்சி விட்டால் போதும் செங்கல் தேவையில்லை ஒவ்வொரு பாத்தியும் பதினாறு அடி நீளம் வரும் இது அஞ்சு அடி அஞ்சு அடி ஆறு அடின்னு மூணு பாத்திகளை பிரித்தா நமக்கு தோட்டத்தில் பதினஞ்சு பாத்திகள் ரெடி ஒரு அடி இடைவெளியில் ஒரு செடினா நமக்கு ஒவ்வொரு பாத்தியிலையும் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு செடிகள் வைக்கலாம் மொத்தமாக தோட்டத்தில் இந்த பதினஞ்சு பாத்திகளில் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது செடிகள் வைக்கலாம் ஒரு அடி இடைவெளிங்கிறது கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கும் நல்ல வெயில் இருந்தால் சமாளித்து நல்ல விளைச்சல் கொடுக்கும் கொஞ்சம் இடைவெளி கூடுதலாக விட்டு வைக்கலாம்னா இருந்து ஒன்றரை அடி இடைவெளி விட்டு செடிகள் வைக்கலாம் கூடுதலாக கொட்டார பந்தலுக்கு எதிரில் எல்லாம் முடிகிற இடத்துல வெட்டிக்கல் கார்டன் மாதிரி க்ரீப்பர் நெட்டு வச்சு அமைக்க முடியுமா இன்னும் கூடுதலாக ரெண்டு கொடிகள் வளர்க்க முடியுமான்னு நினச்சி அதையும் அமைச்சேன் பத்தடி அகலத்தில் ரெண்டு ரெண்டு சவுக்கு கம்பு நட்டி அதில் க்ரீப்பர் நட்டை செங்குத்த கட்டி ரெண்டு பந்தல் ரெடி பண்ணேன் இப்போ நமக்கு இந்த ஒரு சென்டில் நாலு பந்தல் ரெடியாக இருக்குது இதில் ஒரு வெர்டிக்கல் பந்தலில் பாவக்காய் கொடி விட்டுருக்கேன் நல்லா வந்துட்டு இருக்குது காய்க்கவும் ஆரம்பிச்சிருக்கு பத்துக்கு பத்துங்கிற கொட்டார கொட்டாரப்பந்தல் ரெண்டு செடிகள் வளர்க்குறதுக்கு பதினஞ்சு பாத்திகள் கூடுதலாக வெர்டிக்கல் கார்டன் மாதிரி பந்தாளமிப்பு ரெண்டுன்னு இந்த ஒரு சென்ட்ல எந்த அளவுக்கு இடத்த மிச்சம் பிடிச்சி செடி கொடிகள் வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு திட்டமிட்டு இந்த தோட்டத்தை ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த பதினஞ்சு பாத்திகளில் ஓரங்கள்ல இருக்க மூணு பாத்தியில் கீரைகள் வளர்க்க திட்டமிட்டு கிடலாம் இன்னொரு பக்கம் இருக்கிற மூணு பாத்திகளையும் கூட கீரைகளுக்குன்னு திட்டமிட்டு மாத்தி மாத்தி கீரைகள் போட்டு வந்தோன்னா நமக்கு தொடர்ந்து கீரைகள் எடுத்துட்டு இருக்கலாம் இல்லை ஒரு பக்கம் துளசி தூதுவலை மாதிரி கலவையாக ஒரு மூலிகை செடிகள் மாதிரியும் வச்சுக்கிடலாம் நடுவில் உள்ள மூணு வரிசையில் அந்த ஒம்பது பாத்திகளில் தக்காளி கத்திரி மிளகாய் வெண்டை கொத்தவரை செடியை வர முள்ளங்கி பீன்ஸ் குடை மிளகான்னு நமக்கு தேவையானதை ஒவ்வொரு பாத்தியிலையும் ஆரம்பிக்கலாம் இல்லை இவ்வளோ காய்கறிகள் ஒரே நேரத்தில் வேணாம் தொடர்ந்து சில குறிப்பிட்ட காய்கறிகள் மட்டும் கிடைக்கணும்னா அந்த காய்கறிகளை மட்டும் ஒரு நாலஞ்சு பாத்திகளை மட்டும் போட்டு விட்டுட்டு மற்ற பாத்திகளில் எதுவுமே வைக்காமல் விட்டுடலாம் வச்சு விட்ட செடிகள் எல்லாமே விளைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கும் போது மற்ற பாத்திகளில் அதே செடிகளை ஆரம்பித்து விடலாம் அப்போ நமக்கு தொடர்ந்து விளைச்சல் இருக்கோம் நமக்கு ஏற்ப இந்த பதினஞ்சு பாத்திகளையும் எப்படி வேணும்னாலும் பயன்படுத்திக்கிடலாம் நான் முழுசும் செடிகள் வச்சு இன்னும் இந்த தோட்டத்தை ரெடி பண்ணலை நாற்றுகள் ரெடி பண்ண கொஞ்சம் தாமதம் ரெண்டு வாரமாக ஒரே ஆட பெருசாக தோட்டத்தை ரெடி பண்ண முடியல அவரை வெண்டெல்லாம் நல்லா இருக்குது தக்காளி இப்போ தான் வச்சு விட்டுருக்கேன் மிளகாய் கத்திரி எல்லாமே வச்சு விட்டுருக்கேன் இந்த பானஞ்சி பாத்திகள்லையும் செடிகள் வச்சு தோட்டத்தை நிறைச்சி பிறகு இன்னொரு வீடியோ கொடுக்குறேன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க லே அவுட் ஒரு சென்ட் சரியாக சதுரமாக இருபத்தொன்றுக்கு இருபத்தொன்னுங்கிற அளவில் அமைஞ்சால் அந்த தோட்டத்தை எப்படி அமைக்கலாங்கிறது தான் ஆனால் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற இடம் இப்படி அமையாது நீலாகலம் கொஞ்சம் முன்னே பண்ண தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம திட்டமிட்டுக்கிடணும் எந்த அளவில் இடம் இருந்தாலும் தோட்டம் அமைக்கும் போது இந்த விஷயங்களெல்லாம் முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கோங்க முதல்ல நம்ம தோட்ட மண் எந்த அளவுக்கு சரியான மண்ணுன்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சாதாரணமாக மற்ற மரங்கள் செடிகள் எல்லாம் நல்லா முளைக்குதா இல்லை சுமாராக தான் வருதான்னு ஒரு ஐடியா வச்சு தோட்டத்த ஆரம்பிங்க மண் சரி இல்லைன்னா நம்ம என்ன தான் உரமாக அள்ளி போட்டாலும் வளர்ச்சி இருக்காது அதை சரி செய்கிறது எப்படின்னு கொஞ்சம் விவரங்கள் பார்த்து ஆரம்பத்தில் அதை சரி செஞ்சு பிறகு தோட்டத்த ஆரம்பிங்க ரெண்டாவது கொஞ்சம் தொழு உரம் போட்டு மண்ணை கிளறி விட்டு பாத்திகள் ரெடி பண்ணிக்கிடலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் இலை சருகளும் போட்டு கிளறி விடலாம் மற்றபடி உயிர் உரங்கள் கலக்கணும் மற்ற உரங்கள் சேர்க்கணுங்கிற தேவைலாம் இல்லை மூணாவது எந்த தோட்டம்னாலுமே பந்தல் அமைப்பு கிழக்கு மேற்கு பக்கமாக தான் அமைக்கணும் அப்போ தான் பந்தலோட நிழல் தோட்டத்துக்குள்ளே விழாது மற்ற செடிகளுக்கும் நல்லா வெயில் கிடைக்கும் நான் அமைச்சிருக்கிற கொட்டார பந்தலும் வெட்டிகள் பந்தலும் கிழக்கு மேற்காக தான் அமைச்சிருக்கேன் நாலாவது எந்த பாத்தினாலுமே ரெண்டுலேருந்து மூணு அடி அகலம் வரைக்கும் வச்சு ரெடி பண்ணால் நல்லது அதிகபட்சமாக நாலு அடி அகலம் வரைக்கும் வைக்கலாம் நாலு அடின்னு வைக்கும்போது பாத்தியோடய ரெண்டு பக்கத்துலேருந்தும் செடிகளை பராமரிக்கிறதுக்கு இடம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் இதெல்லாம் கவனித்து உங்கள் தோட்டத்தை ஆரம்பிங்க சிறப்பாக வரும் க்ரீப்பர் நெட் தரமானது வேணும்னா சுபிக்ஷா ஆர்கானிக்ஸில் வாங்கலாம் அவங்க விவரமாக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும்னா பார்த்து வாங்கிக்கோங்க வெளியூர்களுக்கு குரியர்லையும் அனுப்பிச்சி வைப்பாங்க கனவு தோட்டத்தில் இந்த சின்ன தோட்டம் ஒரு முயற்சிக்காக ரெடி பண்ணது நிறைய நண்பர்கள் கொஞ்சம் இடம்தான் இருக்குது அதில் ஒரு காய்கறி தோட்டம் ரெடி பண்ணணும் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் அதில் விளைய வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க அந்த குட்டி தோட்டத்தை எப்படி ரெடி பண்ணலாம் அதை அமைக்கிறதுல என்னென்னலாம் கவனிக்கணும்னு செஞ்சு காட்டுறதுக்காக உருவாக்கின ஒரு தோட்டம் தான் இந்த ஒரு சென்ட் தோட்டம் இது முழுக்க ரெடி ஆனதும் விரிவாக என்னென்ன செடிகள்லாம் வளர்க்கலாங்கிற விவரங்களை இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி